வெல்கம் டு ரிஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஹனி பொட்டேட்டோ செய்கிறதுக்கு நம்ம பெரிய உருளைக்கிழங்க ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு கொதி ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் ஆனவனே அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது நமக்கு பின்னாடி தேவைப்படும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அந்த உருளைக்கிழங்குல 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்குவோம். உடஞ்சிராமல் பிரட்டணும் பிரட்டுறப்போ. அடுத்து வந்து நமக்கு அந்த உருளைக்கிழங்கு கோட்டிங்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்குவோம். இப்போ அதில் தான் நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கை போட்டு பெசரி எடுத்துக்க போகிறோம். அதாவது அது மே கோட்டிங் நல்லா வர்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கைவிடாமல் நல்லா அப்படி கொஞ்சம் பெசரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா, அதாவது வந்து ரொம்ப கோல்டு ஃப்ரௌன் ஆயிராமல் லைட்டாக கொஞ்சம் வெந்த அளவுக்கு மட்டும் முதல்ல, ஏன்னா 2 தடவை நம்ம வந்து இதை வேக வைக்கணும். ஃபஸ்ட் கோட்டிங் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ 2வது திருப்பியும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. நீங்கள் இதில் தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சவுண்டு கேட்கும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் 10 வெள்ளைப்பூடு நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து 2 சில்லி போட்டுக்கலாம். அடுத்து 1 குடமிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன், நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும், சில்லி சாஸ் கொஞ்சம் 2 ஸ்பூன், கெச்சப் 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளு கொஞ்சம் இப்போ போட்டுக்குவோம், பின்னாடியும் போட வேண்டியிருக்கும். இதெல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம இன்னொரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த ஊற்றணும், ஏன்னா உடனே கெட்டியாயிரும். அது ஊற்றி முடித்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அதை நல்லா கிளறி விடணும், சிம்லேயே வச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோடனே அந்த கெட்டி பதம் வந்துடும். அதனால் தண்ணியாகவே கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்டில் 2 ஸ்பூன் ஹனி ஊற்றணும், அதுதான் முக்கியம். 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தாள் மேலே போட்டுடணும். அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம ஹனி பொட்டேட்டோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.